சர்க்குணத்தின் உதவி இயக்குனர் மனோஜ் இயக்குனராக அறிமுகமாகி ஆதி, ஹன்சிகா மோத்வானி, பாலக் லால்வானி, யோகி பாபு நடிப்பில் உருவாகியுள்ள பார்ட்னர் படத்தின் செய்தியாளர் சந்திப்பு சென்னை வடபழனியில் நடைபெற்றது. அதில் நடிகர் ஆதி, நடிகை ஹன்சிகா, இயக்குனர் என அனைவரும் மேடையில் வீற்றிருக்க முதல் ஆளாக வந்து மைக்கை பிடித்தார் நடிகர் ரோபோ சங்கர். ரோபோ சங்கரின் தோற்றத்தை பார்க்கும் போதே அவர் உடல்நலம் தேறி வருவது கண்கூடாக தெரிந்தது. விமான நிலையத்திலிருந்து போன் வந்தது. பைலட் வெயிட்டிங் என்றவர் விமானத்திற்கு நேரமாகிவிட்டதால் முதலில் மைக்கை பிடித்து விட்டேன் என காரணத்தை விளக்கியவாறு பேச்சை தொடங்கினார். பின் இயக்குனர், மூத்த நடிகர்கள், படத்தின் ஹீரோ என அனைவரையும் விட்டுவிட்டு நேராக தனது பேச்சை நடிகை ஹன்சிகா மோத்வானி பக்கம் திருப்பினார். ஹன்சிகா முதல்லவாணி வந்து அவங்களை வந்து எப்படி சொல்றது அப்படின்னா, மெழுகு பொம்மை தான். இந்த மைதா மாம்பை பிணைஞ்சு அதை உருட்டி செவத்தில் அடிச்சா போய் சொத்தக்கன்னு போய் ஒட்டிக்கு பாருங்க, அந்த மாதிரிங்க. ஹன்சிகாவின் காலை தொட்டு பார்க்க அவரது காலில் விழுந்து கெஞ்சியதாகவும், ஆனால் ஹன்சிகா அதற்கு நோ சொல்லி விட்டதாகவும் அனைவர் முன்னிலையிலும் பேசியது அனைவரையும் முகம் சுழிக்க வைத்தது. ஒரு காட்சி ஒன்று படத்தில், அவங்க காலை நான் தடவணும், அதாவது மொட்டிக்கு கீழே காலை தடவணும் ஒரு பொருளை தேடி. அந்த காட்சி எடுத்துக்கு பல முறை இல்லாது போராடிட்டேன், ஆனால் முடியவே முடியாதுட்டாங்க. காலையெல்லாம் விழுந்து கெஞ்சினோம் நானும் டைரக்டரும், இல்லைங்க கட்டவரலை மட்டுமா தடவிக்கிறேங்கன்னு. முடியாது. நடிகை ஹன்சிகாவை தொட்டு பார்க்கும் தனது ஆழ்மனது ஆசையை மேடையில் வெளிப்படையாக கொட்டி தீர்த்த ரோபோ சங்கர் இறுதியாக ஜஸ்ட் ஃபார் ஃபன் என முடித்தார். தொடர்ந்து பேசிய இயக்குனரும் நடிகருமான பாண்டியராஜன், திரைத்துறையின் மூத்த இயக்குனர் நடிகரான தன்னை குறித்து முன்பே அறிந்திருந்தும் ஹன்சிகா தன்னிடம் வந்து பேசவில்லை என்றும், தானே சென்று அறிமுகப்படுத்திக் கொண்டதாகவும் ஆதங்கத்தை மேடையில் நாசுக்காக வெளிப்படுத்தினார். யார் இருந்தால் தேவையில்லாமல் எல்லாம் வணக்கம் போடுறாங்க, இருந்தாலும் எல்லாம் விஷ் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு துருத்துன்னு சுற்றுறான், திருண்டு போய் நகர்றான், அது மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் அதை கேட்டு தெரிஞ்சிட்டாங்க. அவளுக்கு ஏன்னா தேவையில்லாம் வாங்கி கொடுத்தாரு. நான் ஒரு 100 படம் ஆக்ட் பண்ணியிருக்கேன், ஐநோ அப்படின்ட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிட்டாங்க. தொடர்ந்து பேசிய நடிகர் ஜான் விஜய், ஷூட்டிங்கிற்கு இடையே நானும் ஆதியும் கேரவனுக்குள் தியானம் செய்வோம் என ஆதியை பார்த்து சிரித்தபடி கூறினார். பின்னர் சிறப்பு விருந்தினரான இயக்குனர் சர்க்குணம், நடிகர் ஆதி மற்றும் நடிகை ஹன்சிகா மோத்வானி என அனைவரும் அடுத்தடுத்து பேசினர். பின்னர் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிப்பதற்காக நேரம் ஒதுக்கப்பட்டது. அப்போது இந்த தருணத்திற்காகவே காத்திருந்தவர்கள் போல் ரோபோ சங்கரின் மேடை பேச்சுக்கு செய்தியாளர்கள் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. சற்றும் சபை நாகரீகமின்றி நடிகை குறித்து ரோபோ சங்கர் இழிவாக பேசியிருப்பதை ஏற்க முடியாது என்றும், சமூக வலைதளங்களில் நடிகைகள் குறித்து தரக்குறைவாக பேசுவதற்கு நீங்களே வழிவகுத்து கொடுப்பதாகவும் செய்தியாளர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்தனர். அப்போது பேசிய ஜான் விஜய், ரோபோ சங்கர் சொல்ல வந்ததை சரியாக சொல்லவில்லை என்று நினைக்கிறேன், படக்குழு சார்பாக மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என்றார். அவங்களோட காலை தொட்டு பார்க்கணும் இப்படின்னு பேசுறது வந்து நீங்க செவத்துக்குள்ள எது வேணாலும் பேசிக்கோங்க. சபையில பேசுவது, அப்புறமா வந்து சோசியல் மீடியால ஒரு நடிகையை பத்தி இழிவா பேசுறாங்கன்னா ஏன் பேச மாட்டாங்க? சார், எங்க டீம் சார்பா நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அண்ட் அது ஒரு சீன்ல அந்த மாதிரி இருந்தது அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு, மேபி அவர் தெளிவா கரெக்டா சொல்லல அப்படின்றது எனக்கு தெரியல. பட் as a team we apologize. Thank you. அதுமட்டுமின்றி படத்தில் வரும் முத்த காட்சி குறித்து மேடையில் பேசியதோடு அந்த காட்சியை அனைவரையும் பார்க்க வலியுறுத்தியது என ரோபோ சங்கரின் பேச்சு முழுவதும் ஏ சர்டிபிகேட் கொடுக்கும் அளவுக்கு இருந்தது. கிஸ் சீன் வந்து நீங்க கண்டிப்பா பாருங்க, ரொம்ப ரசிப்பீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. தனிமையில நீங்க உட்கார்ந்து ரொம்ப பார்ப்பதற்கு ஆவலை நிறைய தூண்டக்கூடிய ஒரு காட்சி அது. பட ப்ரமோஷனுக்காக எதை வேண்டுமானாலும் பேசலாமா என செய்தியாளர்கள் கொந்தளிக்க, நகைச்சுவைக்காக நாவை அடக்காமல் பேசிய ரோபோ சங்கர் ரசிகர்களின் வாயில் சிக்கிக்கொண்டு திணறும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். உடல்நிலை தேறி வாழ்வின் செகண்ட் இன்னிங்ஸை தொடங்கியிருக்கும் ரோபோ சங்கருக்கு இப்படியான இங்கிதம் இல்லாத பேச்சு தேவைதானா என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர்.